ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஹனாட்ஸ். இன்றைக்கி நம்ம ஹனாட் சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே டேஸ்டான கொத்தமல்லியும் புதினாவும் வச்சு ஒரு சூப்பரான புதினாமல்லி சட்னி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதே மாதிரி நீங்களும் டேஸ்ட்டாக உங்கள் வீட்டில் செய்யலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா, நம்மளோட வீடியோ ஃபுல்லாக தொடர்ந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இப்போ நம்ம இந்த புதினாமல்லி சட்னி பண்ணுறதுக்காண்டி இந்த அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருக்கோம். இந்த புதினாமல்லி சட்னி வந்து இட்லிக்கும் தோசைக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நம்ம பேன் வச்சு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதிலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு பட்டை மிளகாய் போட்டிருக்கோம். இப்போ அதிலே வந்து ஒரு அஞ்சாறு பல் சின்ன பூண்டு போட்டிருக்கோம். அதில் கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு துண்டு இஞ்சி போட்டிருக்கோம். ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம அதில் எடுத்து வச்சுருக்கிற புதினாவை ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃபுல்லாக போட்டுடலாம். அதுலேயே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த புதினாவும் மல்லியும் நல்லா வதங்குற அளவுக்கு நீங்கள் சிம்மில் வச்சே வதக்குங்க. இப்போ இதுலேயே வந்து நம்ம இந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. எப்பயும் ஒரே மாதிரி தக்காளி சட்னி தேங்காய் சட்னி சேர்த்துக்கு சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தும் கூட. இந்த புதினா மல்லி சட்னி வந்து டைஜஷன் சிஸ்டத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜீரண சக்தி கம்மியாக இருக்கிறவங்க இதை அடிக்கடி எடுத்துக்கலாம். இதுலேயே வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவி சேர்த்துருக்கோம். இதில் அதாவது தேங்காயில் ஒரு கால் மூடி அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கோம் துருவி. இப்போ இதிலே வந்து நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த தேங்காய் எல்லாம் போட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு நிமிஷம் அளவுக்கு வதக்கினா போதும், ரொம்ப நேரம் வதக்கணும்னு தேவையில்லை. இப்போ இதை நம்ம மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்லா ப்ளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சு வந்ததும் அதுலேயே வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு, உளுந்தும் நல்லா சேர்ந்துருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஒரு பட்டை மிளகாய் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த தாளிப்பை நம்மளோட சட்னியில் இதை சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம இந்த புதினாமல்லி சட்னியெல்லாம் சூடாக தோசை இட்லி கூட இந்த தாளிப்போடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட புதினாமல்லி சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நம்மளோட ஹனாட் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மரம் வளர்ப்போம், மலை பெறுவோம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.